வணக்கம் ராஜ்ஸ்ரீ நேயர்களே, புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சிலம்ப பயிற்சியில் உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். நடுங்கம்பு வரிசையை நம்ம பார்க்குறோம். நடுங்கம்பு வரிசையில் எளிமையான முறையில் கம்பை எப்படி சுற்றுறது, எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நடுங்கம்பில் நீல் டவுன் போட்டு எப்படி ப்ராப்பராக கம்பை சுற்றி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு. நீல் டவுன் அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராப்பராக ஒரே ஒரு சுத்து தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அது என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க நேயர்களே, நடுங்கம்பு வரிசையில் நம்ம கம்பெடுத்து சுற்றும்போது நம்ம தலைக்கு மேலே ப்ராப்பராக இந்த மாதிரி சுற்றணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இதை நம்ம ப்ராப்பராக கால் எடுத்து டவுன் பண்ணி இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ரிவர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவ்மெண்ட் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் நல்லா ஸ்டிக் மேலே எடுங்க, தலைக்கு மேலே. இப்போ இவங்க சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைடு வாங்க, பின்னாடி வாங்க. ஆ, போதும். கம்பை ரொட்டேட் பண்ணுங்கள். இவங்க கம்பை ரொட்டேட் பண்ணும்போது இவங்களோட ஃபேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இருக்கணும், அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா நேராக பாருங்கள். இப்போ ரெண்டு பேருமே நேராக பார்க்குறாங்க. இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஃபோன் நீல் டவுன் போடலாம் ப்ராப்பராக. எஸ், பார்த்தீங்களா, முட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே டச் பண்ணியிருக்காங்க. இந்த கால் பாருங்கள், இந்த முட்டி வந்து கீழே தரையில் ஊனி பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. அடுத்த ஸ்டெப் வாங்க. 2, 3. இந்த சுற்று நம்ம கற்றுக்கும் போது கம்பை கீழே இறக்கக்கூடாது, கம்பை கீழே இறக்கக்கூடாது. கம்பை நல்லா தலைக்கு மேலே தூக்கி சுற்றணும். பாருங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கம்பத்து ஹெட்டுக்கு மேலே கொண்டு போகிறாங்க. இதுதான் கரெக்ட். கீழே இறக்கி பண்ணும்போது கம்போட பேசிக் மாறும். இந்த கம்புக்கு பேரில் வேறு எந்த ஒரு வெப்பன்ஸ் நம்ம எடுத்து பண்ணாலும் அது உடம்புல அடிபடும். அதனால தான் இவ்வளோ ஹைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். பேக் வாங்க, ரிவர்ஸில். 1, 2, 3, 4. இந்த கம்பை நம்ம சுற்றி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பை நல்லா சென்டரில் வர்ற மாதிரி இருக்கணும். சென்டருங்கும் போது இந்த இடத்துல இந்த சென்டரை கவர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ரொட்டேட் பண்ணுங்கள். 6, 7. இப்போ இதை கண்டினியூட்டியாக பண்ணுங்கள் ஸ்பீடாக. 1, கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க. 2, 3, 4. இப்போ ரிவர்ஸில். 1, 2, 3. ஸ்டிக்கை லாக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப தலைக்கு மேலே எடுக்கக்கூடியன்னு சொல்லியிருந்தேன். இதில் டிஃப்ரெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ரொட்டேட் எடுத்து கம்ப எடுத்து நம்ம இப்படி சுற்றும் போது இதில் டைரக்ஷன் மாற்றும்போது காலை மாற்றணும். இப்போ இங்கேருந்து நான் லெஃப்ட் சைடு மாறும்போது ஜம்ப் பண்ணி லெக் மாற்றணும். அகெயின் இங்கேருந்து அடுத்த டைரக்ஷன் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி ரைட்டு மாற்றணும். அகெயின் ஜம்ப் பண்ணி லெஃப்ட்டு, அகெயின் ஜம்ப் பண்ணி ரைட். இந்த மாதிரி நம்ம லெக் மூமெண்ட் நல்லா கற்றுக்கிட்டால் தான் இந்த சுற்று பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெக் மட்டும் லெக் எடுங்க. இப்போ டைரக்ட் கம்பு சுற்ற வேண்டாம், ஜஸ்ட்டு டைரக்ஷன் மட்டும் காட்டுங்க அந்த பக்கம். 1, பார்த்தீங்களா, லெக் மாற்றிருக்காங்க பாருங்கள். கால் நல்லா ஜம்ப் பண்ணி மாற்ற தெரிஞ்சால் மட்டும்தான் கம்பு சுற்றும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கம்பு கீழே போட்டுருவாங்க. ஏன்னா கம்பு இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் திரும்பும்போது நம்ம லெக் முதல்ல ஒழுங்காக போனால் தான் கம்பு சுற்று நல்லாயிருக்கும். 2, பார்த்தீங்களா, டைரக்ஷன் மாறி இருக்காங்க. இப்போ 3rd and 4th டைரக்ஷன் போகணும். 3, 4, 4 டைரக்ஷன் மாறி இருக்காங்க. இப்போ இதே இதை கம்பில் ரொட்டேட் பண்ணும்போது எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ரொட்டேட், ஃபஸ்ட் டைரக்ஷன் ஜம்ப் பண்ணுங்கள். 1, 2. முதலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கால் பாடங்கள் டைரக்ஷனை மாற்றுறது நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கம்பெடுத்து சுற்றும் போதும் எளிமையான முறையில் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். 3, 4. இப்போ இதை ஸ்பீடாக எடுங்க. 1, 2, 3, 4. இதை இன்னும் கூட ஸ்பீடாக பண்ணலாம். இவங்க தொடர்ந்து பண்ணும்போது அதை அப்படி எடுத்துகிட்டு வர முடியும். ரொட்டேட் பண்ணுங்கள் ஸ்பீடாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்டிக் லாக் பண்ணிடுங்க. நேயர்களே, அலங்கார படத்தில் கம்பை தலைக்கு மேலே எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இதை டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க. இதை டைரக்ஷன் பண்ணும்போது நம்ம எல்லா பக்கமும் திரும்பணும். அதை விட முக்கியமானது, காலை சரியான முறையில் மாற்ற தெரிஞ்சிருந்தோம். காலை சரியான முறையில் மாற்ற தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெடுத்து சுற்றும் போது நம்ம உடம்பை கண்டினியூவாக நம்ம உடம்ப தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா கம்பு கீழே உள்ளோம், ரெண்டாவது நமக்கு வந்து அந்த ஸ்டெப்பு மறந்துடும். கால் படத்தை சரியாக பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்பு சுத்த முறையை பயிற்சி பண்ணுங்கள். டைரக்ஷன் மாற்றும்போது இந்த ரெண்டுமே ஒன்றா மிங்கிள் பண்ணி கொண்டு வரணும். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்டெப்பு இது மட்டும்தான். தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். நன்றி.